ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு தேரான இடத்துக்கு தான் போக போறோம் காய்ஸ். அதுக்காக நம்ம டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. இப்போ டிரைவர் வந்து நம்மளை ஏற்றுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிரைவர் வந்து நம்மளை ஏற்றினோடனே நேரம் நம்ம அங்கே போறோம். அங்க என்னெல்லாம் பயங்கரமான விஷயம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்காக ஒரு மினி வேன் வந்திருக்கு. நீங்க பாருங்களேன் இந்த வேன் எப்படி இருக்குன்னு வந்துட்டோம் காய்ஸ். பாருங்க காய்ஸ், டைகர் டைகர். நம்ம டிரைவர் கூட வந்ததுனால எல்லாமே அவரே நம்மளுக்காக செஞ்சு கொடுத்துட்றாரு. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் காய்ஸ். நம்ம வந்து இங்கே என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா 300 baht கட்டணும். எதுக்குன்னா அவங்க நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம உள்ளுக்கு போக போகிறோம் காய்ஸ். நம்ம டைகர் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் நம்ம டிக்கெட், அந்த ஃபோட்டோகிராஃபி டிக்கெட்டோட சேர்த்து. இங்கே என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு காய்ஸ். அப்படியே லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிச்சுக்குது கைஸ். அவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு சத்தியமாக தெரியல பிக் டைகர்னா எதுன்னு. ஒருவேளை இதாக இருந்துச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன்னு நினைக்கிறேன். செம்ம பெருசு கைஸ், சரியான பெருசு கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் கைஸ். சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, அதை சாப்பிட்டு இருக்கு கைஸ். அவங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏய் நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட் ஐ டோன்ட் வரியா? வை ஆர் யூ கிரைங்? லீவ் இட், பி ஹாப்பி. கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். உள்ளுக்கு பயமா தான் இருக்கு, ஆனா வெளிய காட்டிக்க முடியல. அப்படியே சிரிச்சி சிரிச்சி அப்படியே ஓட்ட வேண்டியதுதான். நம்மளை கூப்பிடுற வரைக்கும் நம்ம இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணிக்கிட்டே சுத்தம் பண்ணிக்கிட்டே சுத்தம் பண்ணிக்கிட்டே. A little longer than a few minutes later. நம்மளை கூப்பிடுற வரைக்கும் நம்ம அப்படியே இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்க பாருங்க ஒயிட் டைகர் இருக்கு கைஸ். அழகா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்குனே. என்னதான் பாக்குது காய்ஸ் பாருங்க. நம்ம வீடியோ தான் பாத்துக்கிட்டு இருக்கு, போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இந்த சீசனுக்கு குட்டி புலிலாம் இல்லையா? பெரிய புலி மட்டும் தான் இருக்கான். ஸோ குட்டி புலி இப்ப இவங்க பெரிய புலி தான் போய்பான். எதை பத்தியும் அக்கறை இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படிதான் போய் பக்கத்துல நிக்க போறோம்னே தெரியல. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனாலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரத்தை கூப்பிட்றேன். அப்போ தான் நம்மளால் உள்ளுக்கு போய் அந்த டைகர் கூட ஃபோட்டோ எடுக்க முடியும். Thank you.
சொல்லி கொடுக்கறங்க பாருங்க, ரொம்ப பெய்மா இருக்கு கைஸ். அங்க பாருங்களேன் விக்கிறவ. இன்னைக்கு தான் காய்ஸ் எனக்கு தெரியும், நான் செம்ம பயம்ப்பா, பக்கத்துல போய் நிக்க கூட முடியல. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆனா கிட்ட போனோடனே என்னை விட விக்னா நல்லாவே செஞ்சாங்க. உண்மையாலே விக்னா பயப்படவே இல்லை. ஆனா சத்தியமா சொல்றேன், என் ஹார்ட் இன்னும் அடிக்குதுன்னு நிப்பாட்டவே இல்லை. அவ்வளவு பயமா இருந்துச்சு. அவன் மேல கையை வைக்க சொன்னான், சத்தியமா கையே வைக்க முடியல. செம்மையா பயமா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே சொல்றேன், இது ஒர்த்து கைஸ். ஏன்னா இது லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கண்டிப்பா சொல்லுவேன். இப்போ நம்ம டிரைவர் நம்மளுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, அவருக்காக ஒரு தண்ணி வாங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அங்கே பாருங்களேன், அந்த தண்ணி பாத்துல டைகர் கிங்டம்னு எழுதியிருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம அவங்கக்கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்டிருந்தோம்ல, அதனால அந்த ஃபோட்டோவை பிக்கப் பண்ண வந்திருக்கோம். இங்கே நம்ம அவங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுத்தோன்னா அவங்க நம்ம ஃபோட்டோவெல்லாம் இமெயிலில் அனுப்பி விட்ருவாங்க கைஸ். கைஸ் நம்மளுக்காக அவர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காருன்னு, நம்ம ஒரு 2 hours உள்ளே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க. பாய்.